விலகி ஓடு ஜீவன் தப்ப. ஆதியாகம 19:16 நான் வாசிக்கிறேன். தாமதித்து கொண்டிருக்கும் போது, லிங்கராகி கொண்டிருக்கும் போது, தயங்கி கொண்டிருக்கும் போது, தீர்மானிக்க இயலாமல் இருக்கும்போது, தென் ஹி வாஸ் லிங்கரி. லோத்து தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் தேவதூதர்கள் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவர்களை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் அந்த தேவதூதன், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. எஸ்கேப் ஃப்ரம் சோடம், எஸ்கேப் டு த மவுண்டன். ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது, சோதோமை விட்டு விலகி ஓடி, சோதோமை விட்டு விலகி ஓடி, நான் காண்பிக்கும் மலைக்கு நேராய் ஓடு. சோதோமை விட்டு விலகி நான் காண்பிக்கும் மலைக்கு நேராய் ஓடு என்று சொல்லுகிறார். எஸ்கேப் ஃப்ரம் சோதோம், எஸ்கேப் டு த மவுண்டன் ஐ ஷோ. அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே என்றான். நீதிமானாகிய லோத்து, ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு தப்பி விலகி ஓடி, அதற்கு நேராய் ஓடிக்கொள் என்று சொல்லுகிறார். அப்போதான் அவன் ஜீவன் தப்ப முடியும், நீ அழியாதபடி காக்கப்பட முடியும். ஆனால் அதற்கு நீதிமானாகிய லோத்து சொல்லுகிறான், அப்படி அல்ல ஆண்டவரே. அவன் வெளியே கொண்டு வரப்பட்டதே கர்த்தருடைய இரக்கத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கத்தினாலே தப்பி பிழைத்த லோத்து இன்றைக்கு கர்த்தருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளாததினாலே அவன் அழிவுக்கு நேராய் போக வேண்டியதாக இருந்தது. அவனுடைய முடிவு பரிதாபம். அவனாலே மோவாப், அம்மோன் என்ற இரண்டு சந்ததியார் உருவானார். கடந்த 2 வாரங்களாக பிரியமானவர்களே, இந்த தலைப்பில் நாமும் விலகி ஓடி நேராய் ஓட வேண்டிய, நம்முடைய ஜீவன் தப்பும்படி, நாம் அழியாது காக்கப்படும்படிக்கு பிரியமானவர்களே நாம் ஓட வேண்டிய ஒரு சில காரியங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம். கடந்த 2 செய்திகளிலே 4 குறிப்புகள் கவனித்திருப்போம் என்று நினைக்கிறேன். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி ஓடுங்கள். 2வதாக வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். 3வதாக விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனை என்று சொல்லும்போது எழுத்தின்படி கிறிஸ்தவ விக்கிரகங்கள், சிலுவை, இயேசு படம், இப்படி கிறிஸ்தவ விக்கிரகங்கள். இன்னொன்று பொருளாசையாகிய விக்கிரகம், இன்னொன்று மனிதர்களையே, தேவனை விட மனிதர்களை அதிகமாகி நம்பி, உங்களை தான் மலை போல நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் கடத்தல நீங்க தான் என்று சொன்னாலும் ஆண்டவரை விட உன்னைத்தான் நம்புகிறேன் என்று அர்த்தம். இப்படி மனிதர்களை தெய்வமாக்குவது ஒரு விக்கிரகம். சில வேளைகளிலே சில பொருட்கள், சில பொம்மைகள், ஞாபகார்த்த சின்னங்கள், நினைவு பரிசுகள், அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகங்களாக, நகைகள், நம்முடைய இன பெருமைகள், இப்படி சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகங்களாக மாறிவிடும். பிரியமானவர்களை தங்கை யோபு சொல்லுவான், நான் பொன்னின் மேலே நம்பிக்கை வைப்பேன் என்று சொன்னால் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினேன் என்று. ஏதோ அந்த நகை இருந்துச்சுன்னா அவசரத்துக்கு உதவும், இந்த பொன்னு இருந்துச்சுன்னா அவசரத்துக்கு உதவும் என்று பொன்னின் மேலே நம்பிக்கை வைப்பது அது விக்கிரகத்துக்கு சமமாகிவிடும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வது
in the Veen Pechiki Veen Pechigalaki Vilahi Wodungal in the Talepile Path. Now, Pesira over Varti in Kurite Nam Kanaka Kuduka Vende the Irkum, Adele were Yiruvade Kari Engelen and Patria Litte, Adoda would Muditain and in Enakire. Nene Baditha Kulingal, Vendamanal Kuritu Kulingal, Epinal will get the Kudukum Virum Bugrain. One day, Seer Kedan a page. Namudaya Seer Madipu, Maria, the Andrasta, Name Patirikar, Null and Nam, and the Seer Kedakodi a page. Illavatar Angilatre, Greka Murili, Kiltharman a page. Yiru Burl but a basin. Tell a person at the record of Dilam Pesir rank. Seer Kedakodi a page. Kilavi Hill page, Illavatal Vettika. நேரம் போகல என்று கதைத்து கொண்டிருப்பது. மூன்றாவது வீண் பேச்சு, வீணான பிரயோஜனமில்லாத பேச்சு. நான்காவது புத்தியீனமான பேச்சு, ஃபூலிஷா பேசுறது. ஐந்தாவதாக அயுக்தமுள்ள தர்க்கங்கள், அயுக்தமுள்ள தர்க்கங்கள், சென்ஸ்லெஸ் ஆர்கியூமெண்ட். யுக்தி அயுக்தி எந்த சென்ஸும் கிடையாது, சும்மா உட்காந்து ஆர்கியூ பண்ண, எதை எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணுவாங்க. Senseless arguments. ஆறாவது வம்பு பேச்சு. இந்த வம்பு பேச்சு என்பது filthy, indecent பேச்சு என்ற ஆங்கிலத்தில் இருக்கிறது. பரியாச பேச்சு, கிண்டல், பரியாசம், கேலி, நகைச்சுவை தவறல்ல, நகைச்சுவை தவறல்ல. அதே வேளையில் பரியாசம், குறிப்பாக மற்றவருடைய குறைகள், அவங்க உயரத்தை வச்சு குள்ளன், குண்டன், ஒலிகுச்சி, கருப்பன், கருப்பாயி, வெள்ளைப்பாச்சான், இல்லை அவங்க இனத்தை வச்சு, அந்த செவிடன், குருட்டுக்கண்ணன், ஒன்றரை கண்ணி, இப்படி அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டி, இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய வாயில கூட காணப்படக்கூடாது. கொன்ன வயன், திருட்டு பையன், அங்க அப்பா அம்மா தொழில வைத்து, இனத்தை வைத்து பரியாசமாக பேசுகிற பேச்சுகள் தகாதவைகள். எட்டாவது பொல்லாத கெட்ட கடின பேச்சு, மற்றவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி, மற்றவங்களை வேதனைப்படுத்துற மாதிரி உள்ள பேச்சு. ஒன்பது கபட பேச்சு, உள்ள ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசுவது. பத்தாவது கட்டுக்கதைகள். கட்டுக்கதைகள் என்று சொன்னால் ஒரு ஒரு சன்மார்க்க கதையை நாம உருவாக்கி ஒரு சிறுகதை, ஒரு கருத்து கதை சொல்லுகிறது கட்டுக்கதை இல்லை. இங்கே கட்டுக்கதை என்று சொல்லுவது நூல் திரிக்கிறது. ஒரு காரியத்தை ஒரு சிறு கதையின் மூலமாக நம்ம அந்த கதையை உருவாக்கி சொல்வது ரொம்ப நல்லது. இங்கே கட்டுக்கதை என்று சொன்னால் கதை திரிக்கிறது, இல்லாதையும் பொல்லாதையும் வச்சு பேசுறது, ஏதோ தெரிந்த மாதிரி கதை விடுறது. கட்டுக்கதைகள், பிரியமானவர்களே, வாக்குவாதங்கள், சண்டைகளை பிறப்பிக்கும் தர்க்கங்கள், ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை விபரீதங்கள். இன்னும் பெரிய புத்தியாக பேசுகிற மாதிரி பேசுவோம், அதில் ஒரு புத்தியும் இருக்காது. மாய்மால பேச்சு, பொய் பேச்சு, புறங்கூறுதல், பின்னால் வந்து பேசுறது, புறங்கூறுதல், பெருமை பேச்சு, அவபக்தியான பேச்சு, அவிசுவாச பேச்சு, தேவனுக்கு விரோதமான பேச்சு. ஏன் ஆண்டவர் அவங்களெல்லாம் தண்டிக்கலை? துன்மார்க்கறதுக்கு தான் வாழ்வு இருக்குது, தப்பு செய்கிறவன தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்காரு. இப்படியெல்லாம் நம் விளையாட்டாய் பேசினாலும் கூட அது தேவனுக்கு விரோதமான ஒரு பேச்சு. பிரியமானவர்களே, 21 சேர்த்துக்கொள்ளுங்க, விளையாட்டு பேச்சு. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அடுத்தவங்களை வேதனைப்படுத்திட்டு, ஏன் அப்படி சொன்ன, சும்மா சொன்னேன், நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீதிமொழிகளில் இருக்கு. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு விளையாட்டு பேச்சு. இப்படி நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள்,
பிள்ளைகள் மாத்திரமில்லை பெரியவர். இதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் கடந்த வாரத்திலே ஒரு சின்ன வழக்க மொழியை சொன்னேன். அந்த வழக்க மொழியிலே ஒரு ஆழம் இருக்கிறது. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று அந்த ஓலைப்பாயில் ஏதோ செஞ்ச மாதிரின்னு சொன்ன சும்மா சல 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 எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வாய்க்கு வலிக்காதோ என்னவோ தெரியாது. பிரியமானவர்களே, கொஞ்சம் எங்களுக்கு அந்த சாட்சி உண்டு. ஒரு முறை பாஸ்டர் சுந்தரம் அங்கேருந்து காரில் கன்னியாகுமரி பரப்பிட்டாங்க. கூட உதவிக்கு ஒரு ஆள் போகிறார், டிரைவர் மூணே பேர். மெட்ராஸில் காரில் ஏறினவங்க கன்னியாகுமரி போய் இறங்குற வரைக்கும் வழியில் ஒரு வார்த்தை பேச, வழியில் ஒரு வார்த்தை பேச. ஜெரும் தியாகராஜ் அடிக்கடி சொல்லுவார், ஒரு முறை அவர் நெல்லையிலிருந்து ட்ரெயினில் வரும்போது ரெண்டு பெந்தேகோசே சகோதரிகள் இருந்திருக்காங்க. சல சலன் பேசுறது, போகிற எல்லாத்தையும் வாங்கி, முறுக்கு போனால் முறுக்கு, கள்ள முட்டை போனால் கள்ள முட்டை, என்னென்ன போது எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இறங்கி ஏறி இருக்கவங்களெல்லாம் வழி விட சொல்லி மேலே வச்ச பெட்டியை கீழே எடுத்து கீழே வச்ச பெட்டியை மேலே தூக்கி வச்சு ஒரே டிஸ்டர்பன்ஸ். அதே பெட்டியில் ரெண்டு கேத்தலிக் நன்ஸ் இருந்தாங்களாம். ஏர்லேருந்து இறங்குற வரைக்கும் ஏதோ ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு ஜபமாலையில் ஜபமாலை உருட்டிக்கிட்டு ரெண்டு மூணு தர ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அப்படி லேசாக சிரிச்சுக்கிட்டாங்களாம். ஒருத்தரோடு ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசலையான்ட்டு வந்து ஜெரும் தியாகராஜன், என்னப்பா என்ன பிரதர் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னார். இதையும் நான் ஒரு கேத்தலிக்கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன். கேத்தலிக் இன்னொரு ரகசியத்தை சொன்னார், உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியாது நான் என்னன்னு கேட்டேன். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பையாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆள்காட்டியாக இருப்பாங்க, அதனால் ரெண்டு பேரும் பேசாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார். ஆனாலும் சிலருக்கு பேசாமலே இருக்க முடியாது, சாப்பிடாமல் இருந்துருவாங்க, வெறும் குளிக்காமல் வைக்காமல் எது வேணாலும் இருந்துருவாங்க, ஆனால் ஒன்றே ஒன்று முடியாது, பேசாமல் இருக்கவே முடியாது. இன்னும் கொஞ்சம் பேச ஆள் இல்லைன்னா தனியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, அது முற்றின நிலை. பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னால் தனியாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆறு காரியங்களை நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். அதில் ஒரு நிறையா குறிப்புகள் இருக்குது. முதலாவது இயேசுவை பற்றி சொல்லியிருக்குது, அவர் பாவிகளுக்கு விலகினவர். நம்ம பாவிகளுக்கு விலக வேண்டும். எபிரேயர் 7:26 7:26 பரிசுத்தரும் குற்றம் அவர் நம்பர் ஒன் பரிசுத்தர், நம்பர் டூ குற்றமற்றவர், மாசில்லாதவர், நம்பர் த்ரீ மாசில்லா, இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். இயேசு பரிசுத்தரும் ஆமா, குற்றமற்றவரும் ஆமா, மாசில்லாதவரும் ஆமா. நாலாவது ஒன்று கவனிங்க, பாவிகளுக்கு விலகினவர். பாவிகளுக்கு விலகினவர் இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிற ஒரு மாசில்லாதவர், குற்றமற்றவர், பரிசுத்தர், பாவிகளுக்கு விலகினவர். இந்த பாவிகளுக்கு விலகினவர் என்பது கிரேக்க மொழியில கோரிட்சோ கோரிட்சோ என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கோரிட்சோ என்று சொன்னால் செப்பரேட்டட் ஃப்ரம், விலகி, அதிலிருந்து விலகி, அதிலிருந்து நீங்கி. ஆனால் அந்த கோரிட்சோ என்ற சொல்லினுடைய பொருள், அந்த சொல்லினுடைய பொருள் பிளேஸ் ரூம் இன் பிட்வீன், ரெண்டுக்கும் இடையில கொஞ்சம் இடம் இருக்கணும், ரெண்டுக்கும் இடையில இடைவெளி இருக்கும், ஒட்டிட்டு இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் இடையில இடைவெளி இருக்க வேண்டும். அந்த கிரேக்க சொல்லுக்கு கிரேக்க மொழியில் இருந்த பத விளக்கம் ரொம்ப ஆச்சரியா இருந்துச்சு, ரிஃப்ளெக்சிவலி டிபார்டிங், ஒரு அனிச்சை, ஒரு தன் அனிச்சை செயலாக. இப்போ நெருப்பில் கை வச்சுட்டோன்னா
கை எடுக்கலாமா எடுக்க கூடாதா சுடுமா சுடாதா சுட்டா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் டிகிரி பேனா செகண்ட் டிகிரி பேனா தேர்ட் டிகிரி பேனர்லாம் யோசிக்க மாட்டோம் நெருப்பு பட்டோன்னு கையை எடுத்துருவோம் ரிஃப்ளெக்சிவ்லி அது நெருப்பை தொட்ட சுட்ட டப்புன்னு கையை எடுத்தோம் அப்படி அவங்க பாவி என்று தெரிந்த உடனே ஒரு லைன் வந்துடும் பாவிகளை நேசித்தாரா நேசித்தார் பாவிகள் வீட்டுக்கு போனாரா வீட்டுக்கு போனார் பாவிகள் வீட்டில் சாப்பிட்டாரா சாப்பிட்டார் பிரியமானவர்களே பாவிகளுக்காக உயிரை கொடுத்தாரா கொடுத்தார் ஆனால் அவரை யாரும் பாவின்னு சொல்ல அவர் பாவம் ஆனார் ஆனால் யாரும் அவரை பாவின்னு சொல்லலை பாவிகளுக்கும் தனக்கும் இடையில ஒரு லைன் இருந்துச்சு வெல் மார்க்ட் லைன் அவரை யாரும் பாவின்னே சொல்ல முடியாது நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே நம்ம மாறுபாடான சந்ததியை விட்டு விலகிறது விக்கிரக ஆராதனை விட்டு விலகிறது இதெல்லாம் விட்டு விலகிறது மாத்திரமல்ல எங்க பாவம் இருக்கோ எங்க பாவிகள் என்று இருக்கிறார்களோ அவங்க ரட்சிக்கப்படலை இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை தேவ பயமே இல்லாமல் இருக்கலாம் வேறு விதமான தொழுகை முறை இருக்கலாம் துணிகரமாக பொய் சொல்லுவாங்க துணிகரமாக விபச்சாரத்தில் இருப்பாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவாங்க வீட்டுக்கு தெரியாமல் அப்பா அம்மாட்ட சொல்லாமல் பிக்னிக் போவாங்க அப்பா அம்மாட்ட சொல்லாமல் எங்கேயாவது ஊர் சுற்ற போவாங்க அவங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு உண்மை இருக்காது அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு லைன் வரணும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு கோடு வரணும் ஒரு கேப் இருக்கும் எதற்காக நீங்கள் ஜீவன் தப்பும்படிக்கு நீங்கள் அழியாதபடிக்கு ஒன்றாம் சங்கீதம் 1:2 வசனங்களை வாசிக்கிறோம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் மூணு காரியம் அது ஒரு தனி பிரசங்கம் நம்ம பாக்கியவானா இருக்க வேண்டும் என்றால் அங்கே 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் 3 செய்யக்கூடாது டோன்ட்ஸ் கடைசி 2 டூஸ் என்ன டோன்ட்ஸ் துன்மார்க்கருடைய ஆலோசனை துன்மார்க்கர்னா கெட்டவங்க நினைக்காதீங்க அவங்களுக்கு தேவ பயம் இல்லை காட்லினஸ் அன்காட்லி உங்களை மாதிரி தேவ பயம் இல்லை அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் வாத்தியாராக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு தெய்வ பயம் இல்லை அவங்க ஆலோசனையின்படி நடக்காதுங்க பாவிகள் அந்த வழி பாவியுடைய வழி அந்த லஞ்சம் கொடுக்கறது ஒரு பாவியுடைய வழி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது பாவியுடைய வழி பொய் சொல்றது பாவியுடைய வழி எதையோ சொல்லி சமாளிச்சுக்குவான் கேட்டா நான் பொய்யா சொன்னேன் அப்புறம் இது என்னடாண்ணா இது நான் பொய் சொல்ற அப்புறம் ஏன் சொன்ன சும்மா சொன்னேன் சமாளிக்கிறதுக்காக சொன்ன சமாளிக்கிறதுக்காக சொல்றது நிறைய பேருக்கு பொய்யாவே தெரியாது தனியா ஒரு சொல் வச்சிருக்கிறாங்க சமாளிக்கிறதுக்காக சொல்ற பொய்க்கு பேர் என்ன தெரியுமா சமாளிஃபிகேஷன் சும்மா சமாளிக்கிறதுக்காக நல்ல வேளை ஆண்டவர் சொல்லிட்டாரு பொய்யர் அனைவரும் 2 மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல தான் போய் பங்கடைவாங்க அது சமாளிஃபிகேஷன் பொய்யா இருந்தாலும் சரி கிரீன் வெள்ளை பொய்யா இருந்தாலும் சரி பச்சை பொய்யா இருந்தாலும் சரி அப்போ அது பாவிகளுடைய வழி அவங்க லஞ்சம் குடிச்சு முடிச்சிருவாங்க அந்த பிள்ளை அப்பா அம்மாட்ட பொய் சொல்லிட்டு டூர் போயிடும் கேம்ப் போயிடும் அது பரிசுத்தவான்களுடைய வழி இல்லை நான் ஊழியத்துக்கு போறேன் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போகாது பரிசுத்தமா பரிசுத்தவான்களுக்குன்னு ஒரு வழி இருக்குது பிரியமானவர்களே பாவிகளுக்குன்னு ஒரு வழி இருக்குது கர்த்தருடைய பிள்ளைகள் பாவிகளுடைய வழியில் போகக்கூடாது அப்பா அம்மாட்ட சொல்லாம அது பாவிகளுடைய வழி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க இல்லை பொய் சொல்லுவாங்க நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம அந்த வழியை கை கொள்ளுறோம் அந்த வழியில் அவங்களுக்கு ஜெயம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அம்மாவை ஏமாற்றிட்டேன் அப்பாவை ஏமாற்றிட்டேன் வாத்தியார் ஏமாற்றிட்டேன் பொய் சொல்லிட்டேன் எல்லாம் திருடிட்டேன் இல்லை பாய்ஸோட கேர்ள்ஸோட அப்படியே பீச் வீச்சும் சுற்றிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது 3 பிள்ளைகள் நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகள் பாய்ஸோட போகிறாங்க காலேஜ் டயத்தில்
Yella Tupatale, Mohammedi Kollegal Mar, either Kollegal Pisasinger, Poy Pisas, Tupatala Mata Muritsinger. Character signal Viswas Yodi Vandi Niki the signal. And the signal across Panova and the Pulia Patatang and the Viswasi Rendworth Munala Peta. Yo Chaliranga, 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 Kanava Tudikira Yarudi Evali Idikur Achipu, Idikur Nyana Snana, Idikur Pradishta Vekka Vekka Nadanda. இதற்கு மேலே கேட்டால் பேர் சொல்ல வேண்டியதா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு துப்பட்டா ஒரு முகமுடி இந்த முகமுடி கொள்ளக்கார மாதிரி செய்யற பாவத்தை மறைக்கிறதுக்கு ஒரு துப்பட்டா வேற அப்படியே முகத்தை சுத்தி கட்டிக்கணும். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், பாவிகளுடைய வழியில நிக்கப்பட அந்த வழியில் நம்ம போகக்கூடாது. துன்மார்க்கருடைய தேவ பயமில்லாருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து அங்க போய் உட்காரக்கூடாது. நான் ஒன்றும் தப்பு பண்ணலன்னு சொல்லக்கூடாது. அவன் நாலு பேர் பரியாசக்கார், அவன் கூட போய் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அங்கே மோசேக்கு எதிராக நின்ற கோராக் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் கூட நிக்காதீங்க. கோராகும் கோராக கூட நின்ற எல்லாருக்கும் அழிவு வந்தது. நீ கோராக இல்லையா, கோராக எதிர்த்தது போல நீ எதிர்த்தாயா இல்லையா என்று அல்ல, நீ அந்த கோராகோட போய் நிற்காது. அப்ப என்ன செய்யணும்? சோதோமுக்கு விலகி ஓடி நான் காண்பிக்கிற மலைக்கு போ. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிரு. நீ செய்வது எல்லாம் வாய்க்கு. யூ ஷால் ஹேவ் எ கிரேட் சக்சஸ். யூ ஷால் ஹேவ் எ கிரேட் சக்சஸ். யூ எவ்ரி திங் வில் ப்ராஸ்பர் இன் யுவர் ஹேண்ட். எல்லாம் உன் கையில் வாய்க்கு. பிரியமானவர்களே, நீ பாக்கியவானா இருக்கணும்னா அஞ்சு டோன்ஸ், மூணு டோன்ஸ், ரெண்டு டூஸ். மூணு டோன்ஸ் தேவ பக்தி இல்லாதவர்களுடைய ஆலோசனை எடுக்காது. பாவிகளுக்குன்னு ஒரு வழி இருக்கு, அந்த வழியில சும்மா கூட நிக்காது. நடக்கியோ நடக்கலையோ சும்மா போய் நிக்காது. பரியாசக்காரர் உட்கார் இடத்துல உட்காராது. நடவாமலும் நில்லாமலும் உட்காராமல் ரெண்டு டூஸ் கர்த்தருடைய வேதத்துல ஒரு பிரியம், கர்த்தருடைய பிரின்சிபல், பைபிள், பைபிள் நாலேஜ், பைபிள் என்ன சொல்லியிருக்குது. அதனால்தான் பைபிள் ஸ்டடி இப்ப திரும்ப வச்சிருக்கோம். அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளணும். பைபிள் என்ன சொல்லி இருக்குது, அதுல ஒரு பிரியம். எவ்வளவு ஆசையா ஜனங்கள் ஓடி வர்றாங்க தெரியுமா? பெரிய சாட்சி. வெளியிடங்கள்ல இருந்து கேட்கிறாங்க. நம்ம பைபிள் ஸ்டடி சிடியை கேட்டுட்டு ஒரு அம்மா போன் பண்ணி, இது எப்படியாவது லைவ் ஸ்ட்ரீம் போடுங்க பிரான்ஸ்ல இருந்து. அப்படிப்பட்ட அருமையான உள்ளங்கள், வேதத்துல மகிழ்ச்சி. பிரியமானவர்கள், நம்முடைய மீடியா பீப்புளுக்கு போன் பண்ணி சொல்றாங்க, We envy at you. You all are privileged people. உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்னு போன்ல சொல்றாங்க. இங்க நம்ம பிள்ளைங்க யாரு எடிட் பண்ணி பைபிள் சொல்லிக்கு ஆளையே கா வெளியே இருந்து இப்படி போன் வருது. சேப்பினார சொல்ற கர்த்தருடைய வேதத்துல ஒரு பிரியம். நைட் அண்ட் டே அதை அப்ளை பண்ணுங்க. நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கு. நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த பாவிகளுடைய ஃபெலோஷிப் கண்டிப்பாக, அவங்கள நேசிக்கணும், அவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். ஆனால் அவங்கள விட்டு நம்ம விலகி இருக்க வேண்டும். சரி, ஆறாவதாக ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம். ஒன்று பேதுரு ரெண்டு பதினொன்று. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. பிரியமானவர்களே, நம்ம இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசியுமா இருக்கிறோம். நம்ம பரலோகவாசிகள், we are pilgrims and sojourners in this world. இந்த உலகம் நமக்கு சதியல்ல. இப்படி இந்த உலகத்தில் காலேஜில் ஸ்கூலில்
அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி விலகி உங்களை காத்துக்கொள்ள. மாம்ச இச்சை அப்படின்னா என்ன? ஒரு பெரிய லிஸ்ட் தரார், 17 காரியம். கலாத்தியர் 5 அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:19 வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அது ஒன்றும் மறைபொருளா இல்லை, ஓப்பனா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அவை வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன? அது என்ன வாசிங்க? விபச்சாரம், நம்பர் 1 விபச்சாரம். வேசித்தனம், விபச்சாரம் என்பது திருமணமான ஒருவன் திருமண உறவுக்கு வெளியே காதல் கொள்வது. அது உள்ளத்தில் இருந்தாலும் சரி, உடல் அளவில் இருந்தாலும் சரி, திருமண பந்தத்துக்கு வெளியே இன்னொரு பெண்ணை இன்னொரு ஆணை தன்னுடைய கணவனாக மனைவியாக இல்லாவிட்டால் உடல் உறவு கொள்வதாக நினைப்பது கொள்வது, அது விபச்சாரம். வேசித்தனம், வேசித்தனம் என்று சொன்னால் திருமணம் ஆகாதவர்களும் திருமணம் என்ற உறவுக்கு வெளியே ஒருவனை காதலிப்பது, அவனை கணவனாக நினைப்பது, ஒருவேளை கற்பனையில் அவனோடு உறவு கொள்வது இல்லாவிட்டால் உடல் உறவு கொள்வது, கற்பனை உறவு உடல் உறவு கொள்வது வேசித்தனம் என்று அழைக்கப்படுகிறது. அசுத்தம், மூன்றாவது அசுத்தம். பிரியமான நமக்கே அசுத்தம் என்னன்னு தெரியும், நிறைய காரியங்கள் அசுத்தம், அது ரொம்ப அசுத்தமான காரியம், அது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஒரு முறை நம்ம அண்ணா நகரில் இருக்கும்போது கல்லூரி படிக்கிற ஒரு பெண் 2-3 ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன். அப்போ என்கிட்ட கேட்டால், சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே அங்கிள், சினிமா பார்த்தா தப்பா அப்படின்னு கேட்டேன். அவளுக்கு ஒரு தங்கை உண்டு, அந்த தங்கையும் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தாள். இவ்வளோ 3rd இயர், அவள் 2nd இயர் 1st இயராக இருக்கும், கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தாள். நான் அப்போ கேட்டேன், ஏமா பீச்சில் ஒருத்தன் உன் தங்கச்சியை விரட்டுறான், பின்னாலேயே ஓடுறான், உன் தங்கச்சி அப்படியே ஓடி ஒளியிறா, ரெண்டு பேரும் அப்படியே ஒரு போட்டுக்கு பின்னால் போய் கொஞ்ச நேரம் எல்லார் கண்ணுக்கும் மறையிறாங்க. சரி என்ன அங்கிள், என்டர்டெயின்மா, என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய் பண்ணு, இதில் என்ன தப்பு இருக்கு, இது என்டர்டெயின்மெண்ட் தானே, இது அசுத்தமாக என்டர்டெயின்மெண்ட்டான்னு கேட்டேன். என்டர்டெயின்மெண்ட் என்ற சொல்லினுடைய பொருள் உள்ளே நுழைந்து ஒன்றாக லயித்து போகுது. என்டர் என்றால் நுழைவது, மென்ட் என்றால் ஒன்றாவது, அட்டோன்மெண்ட், அப்பாயின்மெண்ட், மென்ட்மெண்ட் என்று வரும். என்டர்டெயின்மெண்ட் என்றால் உள்ளே நுழைந்து ஒன்றாக லயித்து போகுது. சிலருக்கு சில காரியங்களில் விருப்பம் இருக்காது, ஒவ்வொருத்தருடைய மனநிலை இயற்கை சுபாவம். இப்போ மிருகங்களை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் மிருகம்தான். ஆட்டுக்கு ஒரு விதமான உணவிலே விருப்பம் இருக்கும், குதிரைக்கு ஒரு விதமான உணவிலே விருப்பம் இருக்கும், பன்றிக்கு ஒரு விதமான உணர்விலே விருப்பம் இருக்கும். இதெல்லாம் அதன் அதனுடைய சுபாவங்களை காட்டும். நாய் தான் கக்கினதையே கூட தின்னும். இது அந்தந்த மிருகத்துக்குரிய சுபாவங்கள், எல்லா மிருகங்கள் தான். ஒரு வேளை சொல்ல ஆண்டவரோட படைப்பு தானு சொல்லற. அதே போல சிலருக்கும் சில காரியங்களில் விருப்பம் இருக்கு, அதில் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன். இப்படி ஒருவன் ஒருத்தியை விரட்டுறது, இல்லை 4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கதற கதற கற்பழிப்பது, அதை அப்படியே காபி குடிச்சுக்கிட்டே கடலை குறிச்சுக்கிட்டே அதை பார்க்கறது சிலருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவங்க சுபாவத்தை காட்டுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு மகனாக சினிமா பைத்தியமாக நான் இருந்தேன், சினிமா பைத்தியமாக இருந்தேன். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னால் ஒரு ட்ரெய்லருடைய சத்தத்தை கூட கேட்க முடியல. கர்த்தர் சாட்சி, என் கூட இருக்க என்னுடைய மனைவி சாட்சி, ஒரு ட்ரெய்லருடைய சத்தத்தை கூட கேட்க முடியாது. ட்ரெய்லர் வந்துச்சுன்னா வேறு சேனல் ஷிஃப்ட் பண்ணிடுவேன், இல்லைன்னா மியூட் பண்ணிடுவேன். எத்தனையோ ஹோட்டல்ஸில் போய் வெளியிடங்களில் தங்குறேன், நல்ல வசதியான ஹோட்டல், நல்ல பெரிய பெரிய டிவி வச்சுருக்காங்க, ஒரு செகண்ட் கூட டிவி ஆன் பண்ணாமல் 5 நாள் அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வரும். ஏன் நியூஸ் கேட்கக்கூடாது என்றால் எனக்கு சாப்பிடும்போது நியூஸ் கேட்குற பழக்கம் உண்டு. நான் இப்படி வெளியிடங்களிலே ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது சாப்பாட்டுக்கு என்னை வெளியே கூட்டி கொண்டு போய் விடுகிறார்கள், எங்கேயோ இடத்துல சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் சாப்பாடா என்ற ஒரு நேரம் எனக்கு ரூமில் இருக்காது, ரூமில் உட்காந்து நான் சாப்பிட்றதில்ல, டிவி பார்க்குறதில்ல. கர்த்தர் சாட்சி. எதற்காக இதை சொல்லுகிறேன், இன்றைக்கு எனக்கு அதில் நாட்டம் இல்லை. ஒரு பெண்ணை ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு பழுக்க காட்சிய கண்பியை கொண்டு அவள் கண்ணை பிடுங்க போகிறான், அவள் கதறா, அதை பார்க்கறது சிலருக்கு என்டர்டெயின்மெண்ட்.
பிரியமாலே அப்பா அம்மாவை அடிக்கிறாரு, பிள்ளைக்கா இந்த காஃபி குடிச்சத பாக்குமா? ஆனா இந்த அடிதடிய பாக்குறது சிலருக்கு என்டர்டெயின்மெண்ட், சிலருக்கு விளையாடுறது பிடிக்கும், சில சோம்பேறிகளுக்கு விளையாடுறது பிடிக்காது, மற்றவங்க விளையாடுறத பார்க்க பிடிக்கும். ஒரு நாள் கிரிக்கெட் பேட்டை தொட்டிருக்க மாட்டாங்க, ஒரு நாள் வெயில நின்றுக்க மாட்டாங்க, எவனோ அடிப்பான் அதை பார்த்து ரசிக்க சிலருக்கு பிடிக்கும். ஆனால் அவங்க போய் ஓட மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க, அவங்க நடக்க மாட்டாங்க. பிரியமானவர்கள், இதெல்லாம் ஒரு சில மாயை. நான் பொதுவாக முன்பு அடிக்கடி சொல்லுவேன், ஒரு விளையாட்டை விளையாடாதவர்கள், விளையாட தெரியாதவர்கள் அந்த விளையாட்டை மாத்திரை வெளியே இருந்து ரசிக்கிறார்கள் என்று சொன்னால் அது சோம்பேறிகள் கூட்டம் என்று, அது சோம்பேறிகள் கூட்டம் என்று. ஒருவேளை விளையாட தெரிந்தவர்கள் அந்த விளையாட்டினுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள இன்னும் சிறப்பாக விளையாட, பெரிய விளையாட்டுகளுடைய விளையாட்டை பார்க்கிறார்கள், அதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் அது வேறு விஷயம், அது நல்லது என்று கூட சொல்லுவேன். நம்மை வளர்த்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். வெறுமனே சோம்பேறி அறுப்பதற்காக, பொழுதை போக்குவதற்காக சிலருக்கு மற்றவங்க விளையாடுறத பார்க்கறது ஒரு பொழுதுபோக்கு. பிரியமானவர்களே, அது ஒரு புறம் இருக்கட்டும், நீங்களே யோசித்து பாருங்க. ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் மனவர காட்சி, முதலிரவு காட்சி, அதை ஸ்கிரீன்ல போட்டு பார்க்கறது அசுத்தமா பரிசுத்தமா? ஐந்து பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கிறாங்க, அதை பார்த்து ஒருவன் ரசிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ரசனை எது என்னவென்று சொல்லுவது? ஒரு பெண்ணை கதற கதற அவளுடைய கண்ணை பிடுங்குகிறது எனக்கு ரசனை என்று சொன்னால் என்னுடைய ரட்சிக்கப்பட்ட என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? மற்றவங்களை விட்டுருங்க. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பாய் சொல்லுகிறேன், நமக்கு அசுத்தம் என்னன்னு தெரியும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், நான்காவது காம விகாரம். காமம் என்பது நல்லது, காமத்து பால் என்றே ஒரு பகுதியை வள்ளுவன் வைத்திருக்கிறார். திருமணம் என்ற உறவுக்குள்ளாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு இன்ப உணர்வு, அந்த காமத்திலேயும் ஒரு விகாரம் இருக்கக்கூடாது, அது மாம்சத்தின் கிரியை. வாசியங்கள் ஐந்தாம் வசனம், அடுத்த வசனம் இருபதாவது வசனம், விக்கிரஹாராதனை, விக்கிரஹாராதனை, பில்லி சூன்யம். பில்லி சூன்யம் என்று சொன்னால் மற்றவருடைய அழிவை நம்முடைய உள்ளத்தில் விரும்புவதே பில்லி சூனியம். அவன் நாசமாக போனோம், அவன் எப்படியாவது சாகணும், இன்னைக்கு போகிற வழியில் அவனை பஸ் அடித்து செத்து போயிடணும், ஏதோ ஒரு விருப்பம், அவனுக்கு சாவு வராதா என்று மற்றவருடைய அழிவை விரும்புவதே பில்லி சூனியம். வாசியுங்கள், பகைகள், பகைகள், விரோதங்கள். இந்த பகை விரோதங்கள் என்பது மூல பாஷையில் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு வேரியன்ஸ். நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம், அது அவங்களை பிடிக்கலை, அதனால வர மனத்தாங்க. அப்பா ஒன்று சொல்றாரு, இப்படி ட்ரெஸ் பண்ணாத போங்க டேடி. அம்மா சொல்றாங்க, நீ சீக்கிரமா வந்துரு, சும்மா மாமி சரி, எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல, எங்கேயாவது ஹாஸ்டலுக்கு போயிடலான் இருக்கு, அந்த வீடு நரகமா இருக்கு, எனக்கு இந்த புருஷனோட வாழவே முடியலை, நீ எவ்வளோ காலம்தான் அந்த மனைவியோட நான் கஷ்டப்படணுமோ, எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த சபையை பிடிக்கவே இல்லை, எங்கேயாவது ஓடி போயிடணும். இந்த விரோதங்கள் என்ற சொல் நமக்கு அதோடு ஒத்து போக முடியாதனால, வேரியன்ஸ், வேரியன்ஸ், நமக்கு அந்த அதை ஏற்றுக்கொள்ள முடியலை, அதனால வர்ற ஒரு கோபம், ஒரு வைராக்கியம், ஒரு எரிச்சல், இது ஒரு மாம்சத்தின் கிரியை. அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, இல்ல பாஸ்டர் சொல்றாரு, என்னால் ஏற்றுக்க முடியலை, இல்ல ஸ்கூல்ல டீச்சர் சொல்றாங்க, டீச்சர் பிடிக்கவே இல்லை, ஏன் பிடிக்கல, ஏன் விரோதம் வருது, அவங்க சொல்றதை ஏத்துக்க முடியல, அந்த ஆபீசரை பிடிக்கல, அந்த டிசிப்ளின் பிடிக்கல, ஃப்ரீயா விட்டுறணும். இந்த விரோதங்கள் என்பது ஆங்கிலத்தில் வேரியன்ஸ். அந்த வேரியன்ஸ் என்ற சொல்லினுடைய பொருள் அந்த ஒரு கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாததினாலே வருகிற மனத்தாங்கல், இது மாம்சத்தின் கிரியை. வாசியுங்கள், வைராக்கியங்கள், வைராக்கியம், கோபங்கள், கோபம், சண்டைகள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், பொறாமைகள், கொலைகள். மனுஷ சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். நம்ம கொலை செய்கிறதுனாலே கொலைகள் அல்ல, மற்றவர் மேல ஒரு பகை வருமானாலே, ஒரு வெறுப்பு வருமானாலே, கசப்பு வருமானாலே அது கொலை. கசப்பு, கசப்பு கோபம், கோபம் மூர்க்கம், மூர்க்கம் தூஷணம், மற்ற எல்லா துர்க்குணமும் என்று பார்த்தோம். அதனால
பகைகள் கொலைகள் வெறிகள். இங்கே வெறிகள் என்று சொல்றது ஒரு திருப்தியற்ற நிலை. எதுலையும் வெறி, வெறும் மதுபான வெறி மாத்திரம். சிலருக்கு செக்ஸ்ல வெறி, சிலருக்கு பிரியாணியில வெறி, சிலருக்கு விலை உயர்ந்த பொருள் வாங்குறதுல வெறி. அது அப்பா அம்மா வாங்கி தர மாட்டாங்கன்னா வீட்டில் ஒரு சண்டை போட்டு உடைச்சி நொறுக்கி வெறி. வெறிகள் களியாட்டுகள். களியாட்டுன்னா கல் பிளஸ் ஆட்டம், கல் குடிக்கிறது, கல் பிளஸ் ஆட்டம். எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கணும். ஒரு விளையாட்டு தப்பல்ல, ஒரு ரூல்ஸ் படி, ரெகுலேஷன்ஸ் படி, அந்த ரூல்ஸுக்கு கீழ்படிந்து விளையாடுறதில்ல. ஓய்னு கத்தணும், சும்மா ஓடணும், ஜாலியாக சிரிக்கணும். ஏன் சிரிக்கணும்னே தெரியாது. சில விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, சும்மா எதுக்குனாலும் சிரிப்பாங்க. கிக்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சும்மா கிகில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிரியமானவர்களே, இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். நான் வந்து ஒரு கான்சர்வேட்டிவ்ல, என் ஸ்கூல் டேஸ்லேருந்து என் காலேஜ் டேஸில் ஊழியத்துக்கு வந்தவரை இன்றைக்கும் கூட நான் காசமாக போலிட்டேன். என் கூட இருக்க எல்லாத்தையும் நல்லா பேசு. ஆனால் எனக்கு மயமாலம் பண்ண தெரியாது, மனசில் கொஞ்சம் வருத்தம் இருந்தால் முகத்தில் காட்டிடும். அகத்தின் அழகு எனக்கு நல்லாவே முகத்தில் தெரியும். ஆனால் அதே வேளையில் நல்லா சந்தோஷமாக இருக்கிற நேச்சர் எனக்கு உண்டு. உமனா மூஞ்சிலாம் கிடையாது. ஆனால் அதே வேளையில் சும்மா ஜாலியாக இருக்குது, ஜாலியாக அப்படி போயிட்டு வரலாம். அதெல்லாம் எனக்கு ரட்சிக்கப்பட்ட புதிலிருந்தே கர்த்தர் ஆச்சரியமாக எனக்கு விடுதலை தந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாய். அங்கே வாசிக்கிற வாசியுங்கள், தொடர்ந்து வாசிங்க. கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று. நிச்சயமா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீங்க. யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. ஜாக்கிரதையா இருங்க, விலகி ஓடுங்க. ஏழாவது, பிரியமானவர்களே, வேஷதாரிகளை விட்டு விலகும். சும்மா வேஷம் போடுவாங்க, தேவ பக்தியின் வேஷம் போடுவாங்க. அவங்கள குறித்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குற, கிட்டத்தட்ட 20 காரியம் இருக்கு. 2 தீமோத்தேயு 3:1 சற்று வேகமாய் வாசித்து கடந்து போவோம். 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. உண்மையாக கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் கொடிய காலம் வந்திருக்கு. கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். முதல் இது, எவ்ரிபடி வில் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் ஒன்லி ஹிம்செல். அப்பாவை பற்றி கவலை கிடையாது, அம்மாவை பற்றி கவலை கிடையாது, பொண்டாட்டியை பற்றி, புருஷனை பற்றி, பிள்ளையை பற்றி கவலை கிடையாது, மற்றவங்களை பற்றி கவலை கிடையாது. நான் நல்லா இருக்கணும். அம்மா அழுதாலும் சரி, வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லட்டாலும் சரி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போகிற காசு வேணும். நான் நல்லா இருக்கணும், நான் ஜாலியாக இருக்கணும். புருஷனும் அப்படி தான் இருக்கான், பொண்டாட்டியும் அப்படி தான் இருக்கா, பிள்ளையும் அப்படி தான் இருக்கிறா. இது கடைசி காலத்தினுடைய கொடுமை. ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்து அழாத குறை அழுதார். ஐயா, எனக்கு இந்த மாதிரி இப்படி தீபாவளி லோன் சாங்ஷன் ஆச்சுது, என் மனைவி போனா 5,000-7,000 அப்படி அப்படின்னு சொல்லி அவளுக்கு 3 புடவை எடுத்தா, என் 2 பிள்ளைகளுக்கும் சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் எடுத்தா, எனக்கு ஒரு பனியன் சட்டி வேணுமான்னு கூட கேட்கலையா. உண்மையான்ட்ட வந்து எழுதார், எனக்கு தான் அந்த தீபாவளி லோன் போட்டிருந்தாங்க, இப்படி இவ்வளோ லோன் போட்டு தீபாவளி லோன் சாங்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னேன். அவளுக்கு 2 பட்டு புடவை எடுத்தா, என் பிள்ளைகள் 2 பேருக்கும் சாதாரண துணி எடுத்தா, எனக்கு ஒரு பனியன் சட்டி வேணுமான்னு கூட கேட்கலையா. இப்போ அவனுடைய உள்ளத்தில் இப்படி ஒருத்தையோட வாழணுமான் இருக்கும். நான் என்ன ஆலோசனை சொல்ல, வாழும் சொல்லவா, விட்டுட்டு போன்னு சொல்லவா. இன்னைக்கு எல்லாரும் தற்பிரியராக இருக்கிறார். அப்பாவுக்கு இருக்கோ அம்மாவுக்கு இருக்கோ தெரியாது, எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்பா சொன்னானா, மூட துணி இல்லை நான், பரவாயில்லப்பா இழுத்து மூடுப்பான், என்ன எப்படியாவது மூடு. முதல் குவாலிட்டி தற்பிரிய. 2வது,
பணப்பிரியராயும் பணம் 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 பணத்தை சேர்த்து என்ன பண்ண போறோம் தெரியல. பணம் தேவை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. எனக்கு எந்த நன்மையும் குறைவில்லை. ஆனா உண்மையா கர்த்தருடைய பெரிய கிருபை, நான் என்னை பத்தி சொல்றக்காரன் தப்பா நினைக்காதீங்க, என் வயசு அனுமதிக்குது, என்னுடைய அனுபவம் அனுமதிக்குது, நீங்களும் இப்படி வரணுங்கிற வாஞ்சையில சொல்றேன் பெருமைக்காக. என்றைக்குமே என்னுடைய மனதில் பண ஆசை இருந்தால் எனக்கு தெரியவில்லை, அது வெறும் பேப்பர். இருக்கா நல்லது இல்லையா நல்லது, கர்த்தர் கைவிடலை. இன்னைக்கு இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், ராத்திரி பகல பிள்ளை குட்டிக்காக சம்பாதிக்கிறோங்கிறாங்க, பிள்ளை குட்டி முகத்தையே பார்க்கறது இல்லை. குடும்பத்துக்காக சம்பாதிக்கணுங்கிறாங்க, குடும்பத்துக்கே வர்றது இல்லை. என்னத்துக்காக சம்பாதிக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. மனுஷ தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். இது கடைசி காலத்தினுடைய அடையாளங்க, எல்லாத்தையும் விளக்கி சொல்ல முடியல, ரொம்ப பிரயோஜனமான ஒன்று சுட்டிக்காட்டி கடந்து போறேன் வேகமா. இந்த கடைசி நாட்கள்ல இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படுதல்ங்கிறது இல்லவே இல்லைங்க. டேடி யூ டோன்ட் நோ, மம்மி பி குவாய்ட், என்ன தெரியும், யோ இது சாபம் சாபம் சாபம். இப்படி பேசுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சாபம் இருக்கும். ஒருவேளை கடைசி காலத்தில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆவியை அனுமதித்தாரோ தெரியும். கடைசி காலத்தினுடைய அடையாளம். பிரியமானவர்களே, நான் உங்களைப் போல பிள்ளையாக இருந்திருக்கிறேன், கல்லூரி படித்திருக்கிறேன், வேலை செய்திருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன் என்று ஒரு நாளை என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை. எப்போதும் ஒரு உதாரணம் சொல்லுவேன், வெளியே கொஞ்சம் இருட்டா இருக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குது, நான் வெளியே போறேன், கல்லூரி படிக்கிறேன். எங்க அப்பா ரொம்ப அன்பா பேசுவாங்க, பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க, ராஜான்னு தான் சொல்லுவாங்க. அப்படி வெளியே போகும்போது, ராஜா மழை வர்ற மாதிரி இருக்கு, கொடை எடுத்துட்டு போனா நல்லது இல்லை அப்படிம்பாங்க, அவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க. அப்படி எங்க அப்பா சொன்ன பிறகு, கொடை எடுக்காமல் வீட்டை விட்டு என் காலை வெளியே வைக்க என்னால் முடியுமா என்று நினைக்க கூட முடியல, முடியுமா என்று நினைக்க கூட முடியல. அன்றைக்கு அப்படி ஒரு கீழ்ப்படிதல் சுபாவம் இருந்தது. இன்றைக்கு பொதுவாகவே அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை பார்க்க முடியவில்லை. அந்த வேதனை, ஆவிக்குரிய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், கோயரில் இருக்கிறோம், சண்டே ஸ்கூல் போகிறோம், ஊழியத்துக்கு போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், எங்கெங்கேயோ ஓடுறாங்க, வாழ்க்கையில் சாட்சி இல்லை. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத ஒரு ஆவி, இது கடைசி காலத்தினுடைய கொடுமை. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து பார்ப்பீர்களானால் அவர்களை விட்டு விலகுங்க. நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றல்ல. பிரியமானவர்களே, எங்கள் அப்பா 89 வயதிலே மரித்தார். அப்போ கிட்டத்தட்ட எனக்கு 54 வயது இருக்கும், 44 வயது இருக்கும். எங்கள் அப்பா மறிக்க மட்டுமாக ரெண்டு பிள்ளைகளுக்கு தகப்பனாகி ஒரு சபைக்கு போதகனானாலும் எங்கள் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்ததே கிடையாது. தகப்பனுக்கு மாத்திரமல்ல, தாய்க்கு மாத்திரமல்ல, என்னுடைய பெரியவர்கள் யாருக்குமே நான் கீழ்ப்படியாமையை காண்பித்திருக்க மாட்டேன். பெருமைக்காக சொல்லலை, உங்களுக்காக சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாய் தகப்பன்மாருக்கு, பெரியோருக்கு, சபைக்கு, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியாமல் போவதெல்லாம் ஒரு அசுத்த ஆவியினுடைய கிரியை. அதில் தற்பெருமை, அகம்பாவம், இதெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. பெற்றோரை பார்த்து வாயை மூடு பேசாத, பி குவாய்ட் டேடி, இதை இன்றைக்கு கால வழக்கில் பெற்றோர் ரசிக்க ஆரம்பித்து விட்டார். பிள்ளைகள் இப்படி பேசுகிற ஒரு அசுத்த ஆவி என்று வேதனையோடு ஜெபிப்பதை விட, தகப்பனை பார்த்து ஷரப் அப்படின்னு சொன்ன தாய் சிரிக்கிறார். யாரோ ஒருத்தராது அப்பா அப்படி சொல்ல இருக்காங்களே அப்படின்னு. அம்மாவை பார்த்து உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அப்பா கை தட்டுறாரு. நான் சொன்னா தெரியாது பத்தியா பிள்ளையே சொல்றா. இப்படி இருக்கிறனால தான் குடும்பங்கள் நாசமா போகுது. பிரியமானவர்கள், இது ஒரு கடைசி காலத்தில் உள்ள கொடிய காலம். இது தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாம செய்யற ஊழியன், யூத் மினிஸ்ட்ரி சேரும், சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி சேரும், அம்மாவை மதிக்க தெரியாது. கொடிய காலம், வாசியுங்கள். தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும்
பரிசுத்தமில்லாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் சுபாவத்தின்படி ஒரு அன்பு. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க பாஸ்டர், எங்க டீச்சர், எங்க வாத்தியார், ஒரு சுபாவத்தின்படி அன்பு. ஒரு மாதத்துக்கு முன்பாக எனக்கு ஐந்தாப்பு எடுத்த ஆசிரியர் என்னை பார்க்க வருகிறார். எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட், எங்க சார் வர்றாரு, எங்க சார் வர்றாரு, எங்க சார் வர்றாருன்னு சொல்லி அவரை வந்து உட்கார சொல்லிட்டு நிற்கிறேன். உட்காருங்க, என்ன என்ன பாஸ்டர் நிற்கிறீங்க, உட்காருங்கிறாரு. அவர் சொன்ன பிறகு தான் உட்காருறேன். அவருக்கு எதிரே என்னுடைய நாற்காலியில் உட்காராமல் அவருக்கு சமமாக ஒரு நாற்காலியை போட்டு நான் உட்காருகிறேன். அவருக்கு சமமாக உட்கார்ந்தது கூட எனக்கு குறைவாக இன்னும் தெரிகிறது. அவர் என்னுடைய ஆசிரியர், நான் சமமாக உட்கார்ந்ததை தவறு என்று கூட நான் நினைக்கிறேன். ஒரு சுபாவத்தில் ஒரு அன்பு. எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு நான் சமமாக உட்காரலாமா, பிழைதானே என்று கூட நினைக்க தோன்றுகிறது. நாற்காலி நுனியிலேயே உட்கார்ந்து பேசி முடித்தேன். பிரியமானவர் என்று ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஏன் இதை நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு இந்த சுபாவத்தில் ஒரு ஆசிரியர் பார்த்தா ஒரு சந்தோஷம், பாஸ்டரை பார்த்தா ஒரு சந்தோஷம், ஒரு ஊழியக்காரனை பார்த்தா ஒரு சந்தோஷம், அப்பா அம்மானா சந்தோஷம். இன்றைக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியே இல்லாத ஒரு கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுபாவத்தின்படி இருக்க வேண்டிய ஒரு அன்பு கூட இன்றைக்கு இல்லை. வாசியுங்கள், இணங்காதவர்களாயும், எதுக்கும் இணங்கி போக மாட்டாங்க, இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். இந்த இச்சை அடக்கம் என்று சொன்னால் வெறுமனே சாப்பாட்டு காரியத்தில் என்று மாத்திரமல்ல, காஃபினாலும் சரி, டீனாலும் சரி, பிரியாணினாலும் சரி, கொக்கோ கோலானாலும் சரி, ஒரு புக்கு வாசிக்கிறதுனாலும் சரி, ஒரு நியூஸ் கேட்கறதுனாலும் சரி, எல்லாத்துலேயும் அந்த இச்சையில் ஒரு அடக்கம் இருக்கும், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். இன்கண்டினன்ட், எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணால் கோபம் வந்துடும், அது ஒரு அடிக்ஷனுடைய சிம்டம். மொபைலில் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காதேன்னு ரெண்டு தடவை அம்மா சொன்னால் மொபைலை தூக்கி எரிஞ்சிடுற, அது காரணம் நீ அந்த அடிக்ஷனில் இருக்க. இந்த உட்காந்து சும்மாவே மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்காத அப்படின்னு புருஷன் சொன்னோன்னு கோபம் வருது, காரணம் யூ காட் ஹூக் டு இட். சைக்கலாஜிக்கலா ஸ்பிரிச்சுவலா யார் என்ன ப்ராப்ளம், அதனால தான் கோபம் வருது. இல்லை மனைவி சொல்கிறேன், ஏங்க இப்போ சும்மாவே அந்த மொபைல்லையே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, குடும்பம்லாம் இல்லையா, வேலைக்கெல்லாம் புறப்பட வேண்டாமா, சும்மா இரு வாய முடி அப்படின்னு அந்த மொபைலை திருப்பி பார்க்குற, நீ அதுக்கு அடிக்ட் ஆயிடுச்ச. உனக்கு மொபைலை பார்க்காத இல்லை அந்த காரியத்தை செய்யாத இதை பண்ணாதன்னு யாராவது சொல்லும்போது கோபம் வருது என்று சொன்னால் அடிக்ஷனுடைய முதல் சிம்டம் அது. அடிக்ஷனுடைய முதல் சிம்டம் அது. அடிக்ஷன் அப்படின்னா வெறும் சாராயம் கல் இல்லை. இன்றைக்கு உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க அடிக்ஷனில் ஹையஸ்ட் அடிக்ஷன், ஹையஸ்ட் அடிக்ஷன் வீடியோ கேம்ஸ். வீடியோ கேம்ஸில் அடிக்ட் ஆன பிறகு அவங்களால குடும்பம் வாழ முடியாது, அவங்களால மனைவி பிள்ளைகளோடு இருக்க முடியாது. இன்றைக்கு நீ காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது வீடியோ கேமில் அடிக்ட் ஆகிற, அப்புறம் உடைய கல்யாண வாழ்க்கை சுக்குநூறாக போயிடும். அப்படி அடிக்ஷனாக இருக்க விரும்புகிறவங்களுக்கு நான் தாழ்மையாக சொல்கிறேன், கல்யாணம் கெட்டாதீங்க. நீ அடிக்ஷனில் இருக்கிற ஒன்று ஜெபிச்சு விடுதலை அடை, இல்லைன்னா ஒரு நல்ல மருத்துவ நிபுணர், உளவியல் நிபுணர்கிட்டப்போ. இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். வெறும் லிக்கர், வெறும் ட்ரக்ஸ் அல்ல, நிறைய பேருக்கு மொபைல், வீடியோ கேம்ஸ், போர்னோகிராஃபி. யூ ஆர் இன் அடிக்ஷன். வாட் இஸ் த சிம்டம் தட் யூ ஆர் இன் அடிக்ஷன்? அதை செய்யாதே என்று யாராவது சொல்லும் போது உனக்கு கோபம் வருமானால், ஒருவேளை அதை பிடுங்கும் போது நீ மூர்க்கமாக மாறுவாய் என்று சொன்னால் உன்னுடைய அடிக்ஷன் லெவல் அது. உடனே உனக்கு ஒரு மூர்க்கம் வருது, எதையோ தூக்கி உடைக்கிற, போனை தூக்கி எரியற, நாற்காலியை காலால உதைக்கிற. பிரதர், சிஸ்டர், யங் பாய், யங்க, ஆல்ரெடி யூ ஆர் இன் எ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அதனாலதான் அந்த மொபைலை வாங்கணும்னு கோபம் வருது, நாற்காலி எட்டி உதைக்கிற, கையில இருக்கிற தூக்கி அடிக்கிற. பிகாஸ் யூ காட் ஹூக் டு தட் கேம். இன்னும் ரெண்டு தடவை உங்க அம்மா சொன்ன மேட்டர் பண்ணிடுவேன், உங்க அப்பா சொன்ன கட்டை எடுத்து அடிச்சிருவேன். கொஞ்சம் எக்ஸஸ் அது, அதனுடைய ஃபர்ஸ்ட் சிம்டம் உனக்கு கோபம் வருது. இவ சொல்லும் போதே கோபம் வருதுன்னா நீ அடிக்ஷன்ல இருக்கன்னு அர்த்தம். ஆனாதான் இதை சொல்லும் போதே கொஞ்சம் கோபம் வருது. இப்படி சொல்றாரு, அடிக்ஷன் இல்லைன்னா கோபம் வர்றது. நீ எந்த உளவியல் நிபுணர்ட்டையும் போய் கேட்டு பாருங்க,
அடிக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் சிம்டம், அதுல ஒரு சொலஸ், அதுல ஒரு அப்படியே ஒரு ஆறுதல், அதுல அப்படியே டைம் பாஸ், அதுல அப்படியே ஒரு மெய் மறக்கும், பல்வலி கூட மறந்துடும். அப்படியே உட்காந்து நாண்டிட்டு இருந்தா பல்வலி, விளையாட்டு விட்டோம்னா பல்வலி, அதுல ஒரு செடேஷன் இருக்கு, அதுல ஒரு மயக்க மருந்து இருக்கு, அதுல ஒரு போதை இருக்கு. அதனால அந்த வலியை கூட மறந்து கொஞ்ச நேரம் விளையாடலாம். பிகாஸ் இட்ஸ் எ செடேஷன், அது ஒரு போதை. ஏன் இதை சொல்றேன்னு தெரியல. இன்றைக்காயிலும் நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாயாகி, இன்றைக்காயிலும் வாலிப பையனே வாலிப பிள்ளையே நீ தப்பிச்சுக்கோ, இல்லைன்னா யூ வில் கோ டு எ பாயிண்ட் வேர் தேர் இஸ் நோ ரிட்டர்ன். உன் வேலை போயிடும், உன் படிப்பு போயிடும், உன் குடும்ப வாழ்க்கை போயிடும், உன் வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் போயிடும். பிரியமானவர்களை வாசியுங்கள், கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவராயும், துரோகிகளாயும் துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியர் இல்லாமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிருக்கிறவர்களாயும் இருப்பார்கள். செய்யறவங்க என்ன வேஷம் போட்டிருப்பாங்க? தேவ பக்தியின் வேஷம் போட்டிருப்பாங்க. நானும் கடவுள் பிள்ளாம ஊழியம் செய்வாங்க, பிபிஎஸ்னா போவாங்க, சண்டே ஸ்கூல்னா போவாங்க, இங்க ஓடணும் அங்க ஓடணும்னு ஓடுவாங்க. பார்த்தா பெரிய பக்தி உள்ள பிள்ளைங்க மாதிரி இருக்கும், ஆனா அப்பா அம்மா கீழ்படிய மாட்டாங்க, நல்லோரை பகைப்பாங்க. ஏன் நல்லது சொன்னா கோபம் வரும், சுபாவ அன்பு இருக்காது, நன்றி அறிதல் இருக்காது. ஆனா நான் கடவுளுடைய பிள்ளை, நான் ஊழியம் செய்யணும், நான் கர்த்தருக்காக இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி யாரையாவது நீங்க பாத்தீங்கன்னா, இப்படி மாய்மாலம், இப்படி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதற்கிற பார்த்தா, இப்படிப்பட்டவர்களை பார்த்தா என்ன செய்யுங்க? இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகி. அப்போ பாவிகளை விட்டு விலகிறது மாத்திரமல்ல, துன்மார்க்கரை விட்டு விலகிறது மாத்திரமல்ல, மாறுபாடான சிந்தை உள்ளவர்கள் விட்டு விலகிறது மாத்திரமல்ல. பிரியமானவர்களே, வெளிப்பிரகாரமாக பக்திமான்களை போல இருந்து கொண்டு இப்படிப்பட்ட செயல்கள், வீட்டில் அவன் அப்பா அம்மா கீழ்படிய மாட்டான், விட்டு விலகி, அவன்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்காது. அந்த ஆள் வெறும் தற்பிரியன், நல்லா அவன் திங்கணும், அவன் சுத்தணும், அவன் சோவரணும், அவன் ஊழியம் செய்யணும், பிள்ளையை பற்றி கவலை கிடையாது, மனைவி பற்றி கவலை கிடையாது, குடும்பத்தை பற்றி கவலை கிடையாது, ஊழியம் 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 ஊரா சுற்றிட்டு வரணும், ஜாலியாக இருக்கணும், வீட்டில் இருந்தால் நச்சு பிடுங்கள், அதுக்கு பதில் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோன்னா 10 நாள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறவன் நீ கண்டா அவனை விட்டு விலகு. அவன் என்ன வேஷம்? தேவபக்தியின் வேஷம். என்ன அன்பு இல்லை? சுபாவத்தின்படி மனைவி மேல அன்பு இல்லை, பிள்ளையின் மேல அன்பு இல்லை. அதான் கண்டா என்ன செய்ய? விலகு. லோத்து என்ன சொல்றான்? அப்படி இல்லை ஆண்டவரே. அப்ப என்ன ஆகும்? உனக்கு மோவாபம்மோன்னு பிறக்கும், உன் வாழ்க்கையில மோவாபம்மோன்னு பிறக்கும். நீ அப்படி எல்லாம் ஆண்டவரேன்னு சொல்லாது, விலகுனா விலகிடு. உனக்கு ஆசீர்வாத குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன், இப்ப நேரத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். 8வது வாசியுங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:22. பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பைபிள்ல சொல்லியிருக்கு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். பரிசுத்தமாயிருக்கள் இன்னும் பரிசுத்தமாயிருங்கள், நீதியை செய்கிறவர்கள் இன்னும் நீதியை செய்யுங்கள், அசுத்தமாயிருக்கள் இன்னும் அசுத்தமாயிருங்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் இன்னும் அக்கிரமம் செய்யுங்கள். கர்த்தர் சீக்கிரமா வர்றார். பார்வைக்கு நல்லா இல்லை, பார்வைக்கு நல்லா இல்லை, அண்ணன் தங்கச்சியா கூட இருக்கலாம், பார்வைக்கு நல்லா இல்லை, நீங்க பழகிறது நல்லா இல்லை. ஒரு ஊழியக்காரனுக்கு இது அழகில்லை. பொல்லாங்கா தோன்றுது, இதை விட்டு விலகி. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லு குடிக்கிறான் வீட்டில் உட்காந்து கல்லு குடிக்கிறான், பால் குடிக்கிற நீயே பனைமரத்துக்கு அடியில இருந்து குடிக்கணும், பார்க்க தப்பா தெரியுது இல்ல, நீ பால் தான் குடிக்கிற, தப்பே இல்லை, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. அது பொல்லாங்காய் தோன்றுகிறது, விலகு. அதுல என்ன தப்பு, அதுல என்ன தப்புன்னு ஆர்கியூ பண்ணாத. பிரியமான, இந்த ஆலோசனை வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்டேன், இன்றைய சூழ்நிலையில் அது நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் என்று தெரியாது. சகோதரி சாரோல்னு ஒரு ஜம்மா, நாங்கள் வாலிபர்களாக இருக்கும்போது சொன்ன ஒரு ஆலோசனை. ஒரு அண்ணன்
தங்கச்சியை டெய்லி காலேஜுக்கு பைக்கில் கொண்டு விடுறான். அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வருது. காலேஜில் ஒரு கேர்ள்ட்டியோ இல்லைன்னா அங்கே உள்ள ஒரு லெக்சரர்ட்டையோ கேட்குறாங்க, அந்த பொண்ணு எப்படி பொண்ணு அப்படின்னு. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான், ஆனால் டெய்லி ஒரு வாலிப பையன் கொண்டு பைக்கில் விட்டு போகிறான், மற்றபடி நல்ல பொண்ணு தான் அப்படின்னு ஒரு இழுத்துட்டாங்க. அந்த பிள்ளை வாழ்க்கை கட்டும். ஒருவேளை அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய தேவ சித்தம் கூட நிறைவேறாமல் போய்விடும். அதில் தவறு இருக்கிறதா இல்லையா என்பது வேறு, அது எப்படி தோன்றுகிறது, அது எப்படி தோன்றுகிறது. ஒருவேளை நாம் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடாது, நான் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடாது. ஆனால் பொல்லாங்காய் தோன்றுகிறதற்கு கண்டிப்பாக நான் விலகி இருக்க வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிறதற்கு கண்டிப்பாக நான் விலகி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் வேலை செய்கிற நாட்களிலும் சரி, ஊழியத்துக்கு வந்த பிறகும் சரி, தாழ்மையாக சொல்லுவேன், என்னுடைய மனைவி, சிறு வயதில் என்னுடைய மகள், இவர்களை தவிர எந்த ஒரு பெண் என்னோடு பைக்கில் டிராவல் பண்ணதில்லை. அதில் எது சரி எது தவறு என்று சொல்லுவதை விட ஒருவேளை அதில் பொல்லாங்காய் தோன்றுமானால் அதை விட்டு விலகுவது நல்லது. ஆத்திர அவசரத்துக்கு சில காரியங்களை செய்கிற உங்களுக்கும் கருத்து இருக்கும், பின்னால் இதை நான் சொல்லுவேன், அது உங்களுக்கும் கருத்து இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. சில மூத்த சகோதரத்தில் அன்பாக சொல்லியிருக்கு, இது நல்லா இல்லை விட்டுருங்க, அதில் தவறு ஒன்றுமே இல்லை, ஆனால் இது இப்படி இல்லைன்னா நல்லா இருக்கும். பிரியமானவர்களே, தாழ்மையாக சொல்லுகிறேன், என்னுடைய மனைவி இல்லாமல் வேறொரு பெண், மனைவி இல்லாத நேரத்தில் வேறொரு பெண்ணோடு நான் காரில் போனதே கிடையாது, எனக்கு தெரிந்து. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு காரியம் செய்கிறதை பற்றி நான் இங்கே அதனால ரொம்ப கவனமாக நான் சொல்கிறேன். இது சரி தவறு என்று சொல்லுவதை விட வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகுங்கள். பிரியமானவர்கள், என் மனம் அறிந்தேன், ஞாபகத்தின்படி தனியாய் ஒரு சகோதரி இருக்கிற ஒரு வீட்டை அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டை நான் விசிட் பண்ணினேன் என்று 1985 ஊழியத்துக்கு வந்தேன். இத்தனை ஆண்டுகள் திறந்து என்னாலே சொல்ல முடியும், கேட்க முடியும், ஒரு வீட்டை விசிட் பண்ணியிருப்பேனா? நான் நல்லவன் என்று சொல்ல வரவில்லை. பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகி காத்துக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, ஒரு சின்ன தத்துவம், நம்ம ரெண்டு கண்களால உலகத்தை பார்க்கிறோம், 1000 கண்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க, 2 கண்களால நம்ம உலகத்தை பார்க்கிறோம், 1000 கண்கள் நம்ம பார்க்குது. அது சரியா தப்பாங்கிறத விட்டுருங்க, பொல்லாப்பாய் தோன்றுது அதை விட்டு விலகிருங்க. வேதம் சொல்லுது, உன் ஜீவன் தப்ப நீ அழியாதபடி காக்கப்படும்படி பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 9வது குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:6 2 தெசலோனிக்கேயர் 3:6. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு வரோம். மாறுபாடான சந்ததி, துன்மார்க்கர், பாவிகள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிற மாய்மாலக்காரர்கள், இப்போ நம்ம சகோதரர், நல்ல விசுவாசி, முன்னால் இருக்கிற விசுவாசி, காணிக்கு எடுக்கிற விசுவாசி, பிரசங்கம் பண்ணுற விசுவாசி, பாட்டு பாடுற விசுவாசி, சண்டே ஸ்கூல் விபிஎஸ்ல இருக்கிற விசுவாசி, மூத்த அண்ணன், மூத்த அக்கா, பாஸ்டர், யாரை வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த சொல்றாரு, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். ஆலோசனை அல்ல. அவங்க வாழ்க்கை ஒழுங்கு இல்லை, டிஸ்ஆர்டர்லி பிரதர், வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இல்லை, வீட்டில் சாட்சி இல்லை, ஒரு ஒழுங்கற்ற ஜீவியம், கொடுக்கல் வாங்கல்ல ஒரு ஒழுங்கு இல்லை, பேச்சில் ஒரு ஒழுங்கு இல்லை,
அந்த ஒழுங்கற்ற எந்த சகோதரனை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். முன்னால சொன்னாரு, நீ பாவிகளுக்கு விலகி இருக்கணும், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி. பவுல் அப்படி ஒரு நிருபத்தில் எழுதியிருக்கிறார் போல், இதுக்கு முன்னால் ஒரு நிருபத்தில் அது இல்லை நம்மகிட்ட. ஆனால் எழுத்தின்படி அவங்கள விட்டு விலகி ஓட முடியாது. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் இருப்பான், அவனை விட்டு விலகி ஓடிட முடியுமா? இல்லை அந்த ஆஃபீஸ்லேயே ஒரு விக்கிரகம் போட்டிருப்பாங்க, ஐயோ இந்த ஆஃபீஸில் அந்த படம் போட்டிருக்கு, நாங்கள் வேலை செய்ய மாட்டேன்னு வேலையை ரிசைன் பண்ண முடியுமா? இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறோம், அந்த பஸ்ஸில் ஒரு விக்கிரகம் இருக்கும், ஐயோ நான் அந்த பஸ்ஸில் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அது முடியாது. அப்படி சொன்னால் நம்ம உலகத்திலே இருக்க முடியாது. ஒரு ஹோட்டலில் காசு கொடுத்து சாப்பிட போகிறோம், அங்கே ஏதோ ஒரு விக்கிரகம் இருக்கும். இல்லை நம்ம பக்கத்தில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோமே, அவன் ஒரு பேசிக்கல்லன்னா இருப்பான், அதுக்காக நம்ம பஸ்ஸில் இருந்தால் குதிக்க முடியும். அப்படின்னா நம்ம உலகத்திலே இருக்க முடியாது. நம்முடைய பழக்க வழக்கங்களில் அவர்களை விட்டு விலகி இருக்கணும். இப்போ பவுல் எழுதுறாரு, எடுத்துக்கொள்ளுங்க எல்லாருமே, 1 Corinthians 5:9. விபச்சாரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். அந்த நிருபம் நமக்கு கிடைக்கல, முன்னால எழுதியிருக்காரு. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிராராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. ஆனா இவங்களோட நீ கலந்தே இருக்க கூடாது அப்படின்னு நான் எழுதல. நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. அப்படி உலகத்தை எப்படி நம்ம பஸ்ல போக முடியாம இருக்குமா, ட்ரெயின்ல போகாம இருக்க முடியுமா, வேலையில இல்லாம இருக்க முடியுமா? நான் அப்படி எழுதல. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது தான் மனைவி விட்டுட்டு இன்னொருத்துக்கு பின்னால அவன் சொல்லுட்டு போறான். மனைவி சாப்பிட்டாளா சாப்பிடலையான்னு தெரியல, இன்னொருத்தி சாப்பிட்டாளா சாப்பிடல, சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு அலையிறான். மனைவியை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேக்கிறான். பார்க்குறேன் அவனுக்கு என்ன, இதில் ஒரு அட்ராக்ஷன், ஒரு கேள்வி வருது அவனுக்கு. ஏதோ ஒரு மனைவியை விட யார் மேலேயும் அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, தெரியுது இல்லை. இவை வெளியரங்கமாக தானே இருக்கு. சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, இன்னொரு மனைவிக்கு முன்னால கணச்சிக்கிட்டு நே அப்படிதான் பைபிளில் நீதிமொழிகளில் போட்டிருக்கு. கனைத்து கொண்டு, கனைத்து கொண்டு என்றால் நெய் குதிரை கத்துற மாதிரி. இப்படி அலையிற ஒரு விசுவாசி ஒரு ஊழியர், நான் மனந்திறந்து பேசுறேன், மனைவி முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. 25 ஆண்டுகளாக, 30 ஆண்டுகளாக, 40 ஆண்டுகளாக என்னை அறிந்தவர்கள் இங்க இருக்கிறீங்க, தைரியமா பேசுறேன். சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசக்காரனையாவது, பொருளாசக்காரனாயாவது, விக்கிராராதனை காரணாயாவது, உதாசீனாயாவது, இஷ்டப்படி செலவழிக்கிறவன், தேவைக்கு மேல பொருள் வாங்குறவன், உதாசீனாயாவது, வெறியனாயாவது, எதுலயும் அடக்கம் கிடையாது. திங்கணும் திங்கணும், தூங்கணும் தூங்கணும், இன்னும் ஸ்டைல் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். கொள்ளைக்காரனாயாவது இருந்தால், கொள்ளைக்கார அம்மா அப்பா பிடுங்கி கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு என்ன காசு கொடுத்தாத உண்டு, என்ன ஏன் பெத்த, நீ என காசு தா, நான் ஊழியத்துக்கு போன காசு தா, அதுக்கு சண்டை வீட்டில். பிரியமானவர்களே, கொள்ளைக்காரன் அது வந்து பிடுங்குறவன், ஆங்கிலத்தில் எக்ஸ்டார்ஷனர், பிடுங்குறவன், பிடுங்கி சொல்ல பெரிய பிடுங்கிடா, அம்மாவை அளவு வச்சு பிடுங்குறவன், அப்பாவை அளவு வச்சு பிடுங்குறவன். இப்படி ஒரு சகோதரன் எனப்பட்ட ஒருவன் இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது, அவனோடு கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது, அவனோட கூட சாப்பிட போக கூட கூடாது, கேன்டீன் கூட போக கூடாது, காஃபி அடிக்க கூட போக கூடாது, டீ குடிக்க கூட போக கூடாது. பைபிள் சொல்லுது, சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். நான் வசனத்துக்கு வெளியே சொல்லலை, வசனத்தை புரட்டலை, வசனத்தை எடுத்து காட்டுறேன்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக வசனங்கள் உண்டு, நேரம் கருதி முடிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:3 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:3 ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல், இதெல்லாம் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்கள், இவைகளை எல்லாம் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். இது ஒரு நோய். சும்மா உட்கார்ந்து உட்கார்ந்து எதுக்கெடுத்தாலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நோய். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சமயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களாகவும் சத்தியமில்லாதவர்கள் இல்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணிக்கிறவர்களும். ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தேன், ஒரு நல்ல கருத்தரங்கம். ஊழியக்காரர்களுக்கு என்ன கருத்தரங்கம் தலைப்பு? ஊழியம் அழைப்பா பிழைப்பா. என்ன அழகா இருக்குல்ல, ஊழியம் அழைப்பா பிழைப்பா. நான் போனும் கூட நினைச்சேன், என்னதான் பேசுறாங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேகருக்கு ஊழியங்கிறதே ஒரு பிழைப்பா போச்சுது. அவங்க வேற எந்த தொழில் செஞ்சாலும் இவங்களை சம்பாதிச்சிக்க முடியாது. அவங்க வேற என்ன தொழில் செஞ்சாலும் இந்த மரியாதை கிடைக்காது. ஐயா 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 ஐயான்னு பேக் தூக்க 4 பேர், பாஸ்டர் 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 பாஸ்டர். நல்ல பிழைப்பா போச்சுது. ஆதாய தொழில் என்று தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளின் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ, நீயோ சோதோமை விட்டு விலகி நான் காண்பிக்கிற மலைக்கு ஓடிப்போ. நீயோ இவர்களை விட்டு விலகி, நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் நீதியையும் தேவ பக்தியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் அன்பையும் பொறுமையையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு, அடையும்படி நாடு. இதை விட்டு ஓடி அங்க ஓடிப்போ. அடையும்படி நாடு. தீத்து 3:10 வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. 2 தீமோத்தேயு 2:20-21 ஒரு வீட்டில், அந்த வீடு தேவனுடைய சபை, கனத்துக்குரிய பாத்திரமும் உண்டு கனவீனத்துக்குரிய பாத்திரமும் உண்டு. ஆகையால் நீ கனவீனத்துக்குரிய பாத்திரத்தை விட்டு உன்னை சுத்திகரித்து கொண்டால் நீ எஜமானுடைய உபயோகத்துக்கு ஏற்ற எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பா. ஒரே சபையில கனத்துக்குரிய பாத்திரமும் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரமும் உண்டு. சகோதரருக்குள்ள பொருளாசக்காரங்க உண்டு, கேலி பரியாசம் பண்றவங்க உண்டு, உட்கார்ந்துட்டு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு கதை பேசுறவங்க உண்டு, மற்றவ மனைவிக்கு பின்னால கணச்சிக்கிட்டு போறவங்க உண்டு, மற்ற புருஷன் மற்றவர்களுடைய புருஷனுடைய நலத்தை நாடுகிறவங்க மட்டும் உண்டு. தான் புருஷன் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு தெரியாது, பிரதர் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறவங்களும் உண்டு. இவைகளை விட்டு நீ விலகி ஓடி உன்னை காத்துக்கோ. அப்போது நீ பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுடைய நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்டதும் அவருக்கு பிரியமுமான கனத்து குரிய பாத்திரமா இருப்பாய். உன்னை நீ காத்துக்கொள். அவர் எழுதும்போது தீமோத்தேயுக்கு சொல்றார், உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள், உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். பிரியமான ஆங்கில ஆராதனர் சொன்ன யோசேப்பை பற்றி ஆங்கிலத்தில் இருக்கும், அவன் தன் சகோதரன் என்று விசேஷித்தவன். தமிழ்ல சகோதரன் என்று விசேஷித்தவன், ஆங்கிலத்தில் செப்பரேட்டட் ஃப்ரம் அமங் ஹிஸ் பிரதர், சகோதரர்லிருந்து தனித்து விளங்கினவன். அவன் குடும்பத்தில் அவங்க அண்ணன் பேர் ரூபன், நம்ம கூட ரூபன் பேர் வைப்போம். ரூபன் யாக்கோபுடைய தலைச்சன், முதல் பிள்ளை. ரூபன் அப்பாவுடைய மஞ்சத்தில் ஏறணும், அதாவது அப்பாவுடைய மனைவிட்ட போனவன், சித்திட்ட போனவன், அப்பாவுடைய மனைவிட்ட போனவன் ரூபன். அந்த ரூபனுக்கு இன்னொரு பிள்ளை டயனா, ஊர் சுற்ற பார்க்க போய் கற்பை இழந்தவள்,
கோத்திர பிதா யாக்கோபுடைய பிள்ளை டயனா, இன்னொரு பையன் யூதா, மருமகன் தெரியாம மருமகட்ட போனவன் யூதா, இன்னும் ரெண்டு பிள்ளைகள் சிமியோன் லேவி, கொலைகார பாவிகள், வஞ்சகர்கள், பொய்யாய் வஞ்சகமாய் அநேகரை கொலை செய்து தகப்பனுடைய வாசனையை கெடுத்தவர்கள் யாக்கோபுடைய பிள்ளைகள். அந்த குடும்பத்தில் அந்த தகப்பனுடைய மனைவிட்ட போன ரூபனுடைய தம்பி, மருமகான் தெரியாம மருமகளுடைய நிர்வாணத்தை பார்த்த யூதாவுடைய தம்பி, ஊர் சுற்ற பார்க்க போய் தன்னுடைய கற்பை இழந்த டயனாவுடைய தம்பி, வஞ்சகமாய் நடந்து கொலை பாதகராக இருந்து தகப்பனுடைய வாசனையை கெடுத்த சிமியோன் லேவியுடைய தம்பி, அதே குடும்பத்தில் பிறந்த யோசேப்பு, தன்னை தேடி பாவம் வரும்போது பாவத்தோடு கூட பதவி, பாவத்தோடு கூட சில சௌரியங்கள் எல்லாம் அவனை தேடி வரும்போது, அண்ணன் ரூபனை போல அல்ல, அண்ணன் யூதாவை போல அல்ல, அக்கா டயனாவை போல அல்ல, சிமியோன் லேவியை போல அல்ல, என் தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன் என்று விலகி ஓடினான் ஒரு யோசேப்பு. கனிதரும் திராட்சை கொடி சபையில் இருக்கணும் ஐயா, இருக்கு இருக்கு. பிரியமானவர்களே, டிஸ்ஆர்டர்லி ஒழுங்கற்று நடக்கிறத விட்டு விலகுங்க. நிறைய பேருக்கு எப்பவுமே ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, ஐடென்டிஃபைங் வித் த ரவுடிஸ். இந்த ரவுடி கும்பல் ஸ்கூலில் டீச்சரை கிண்டல் பண்ணணும், இல்லை வேலை ஸ்தலத்தில் பிரின்ஸிபாலை மேனேஜரை கிண்டல் பண்ணணும், சபையிலன்னா பாஸ்டரை பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் கிழமை எதையோ சொல்லணும், அவனுக்கு வயசாகிடுச்சு ஏதோ கமெண்ட் அடிக்கணும். இப்படி ஒரு ஆன்டி இன்ஸ்டிடியூஷனலாக ஒரு சபைக்கு ஒரு ஸ்தாபனத்துக்கு எதிராக இருக்கிறவங்களோட சிலருக்கு ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப இஷ்டம். அவங்களோட சும்மாத்துக்காவது ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட தன் கிகின்னு சிரிப்பாங்க, அப்போ தான் தங்களுக்கு ஒரு வீர மாதிரி காட்டிக்கிறதுக்கு. பிரியமான தைரியமாக சொல்கிறேன், நான் உலக பிராரமான வேலையில் இருந்திருக்கேன், ஊழியத்தில் ஊழியருக்கு கீழே இருந்திருக்கேன், சபையில் விசுவாசியாக இருந்திருக்கிறேன். எப்போதும் நான் இருந்த அந்த ஸ்தாபனத்துக்காக தான் நான் போராடுவேன். பிரியமானவர்கள், எது சரி எது தவறு இந்த பட்டிமன்றம் அல்ல, ஒழுங்கற்று நடக்கிறத விட்டு உங்களை விலகி காத்துக்கணும். அவங்களோட பேச்சுமா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட பசை மாதிரி ஒட்டிக்கிட்டு அப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போம். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்பாங்க, கடைசி குறிப்பு. ஆனால் கடைசியான குறிப்பு அல்ல. 2 தீமோத்தேயு 2:19 சீக்கிரமாக வாசிங்க, நான் ஜெபத்தை கடந்து போவோம். 2 தீமோத்தேயு 2:10 ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும், விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. அதுக்கு சீல், நான் கிறிஸ்தவன் என்பதற்குரிய சீல், ஒரு முத்திரை குத்தியாச்சு நெத்தியில, நீ உண்மையா கிறிஸ்டியன். இந்த கிறிஸ்டியன் என்பதற்குரிய சீல் அங்க போட்டிருக்குது, தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. என்னதான், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார், ஆண்டவருக்கு தெரியும். பாஸ்டருக்கு என்ன தெரியுமோ தெரியாது, பாஸ்டர் என்ன வேணாலும் வசப்படட்டும், என் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். என்ன ஆண்டவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், ஆண்டவருக்கு தெரியும். அதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு சீல், ஒரு ஷூர் ஃபவுண்டேஷன். வெதர் மை வைஃப் நோஸ் ஆர் நாட், வெதர் மை ஹஸ்பண்ட் நோஸ் ஆர் நாட், வெதர் மை சில்ட்ரன் நோ இட் ஆர் நாட், ஐ டோன்ட் கேர், காட் நோஸ் இட். தேவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இருக்கிற வண்ணமாக தேவன் அறிந்திருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி வருது, என்னை தேவன் அறிந்திருக்கிறாருங்கிறது எனக்கு பாதுகாப்பா, இல்லை என்னை தேவன் அறிந்திருக்கிறாருங்கிறது எனக்கு ஆபத்தா? தேவன் உங்களை அறிந்திருக்கிறார், எனக்கு தெரியாது. 6:30 எப்படியாவது 9 சோத்திரத்தோடு ஆரம்பிக்கிறோம், அநேகர் 9 வரல. தேவனுக்கு தெரியும், தேவன் நீங்க ஏன் பிந்தி வந்தீங்கிறது அறிந்திருக்கிறார். அது உங்களுக்கு ஆபத்தா, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா? ஏன்னா எனக்கு தெரியாது நீங்க ஏன் பிந்தி வந்தீங்க. இப்படி ட்ரெயின் படிக்க போனா பிந்தி போவீங்களா? ஒருவேளை இதுக்கு முன்னால சினிமாவுக்கு போகும்போது பிந்தி போயிருப்பீங்களா?
இல்ல ஒரு அமைச்சர் ஒரு முதல் அமைச்சர் யாரோ ஒரு கூட்டம் போடுறாங்க, எல்லாரும் 10 நிமிஷத்துக்கு முன்னால வரணுங்கிறாங்க, நீங்க ஏனோ தானோன்னு போவீங்களா? அப்ப தேவனுடைய சபை, தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய நேரத்தை நீங்க அற்பமாய் நினைக்கிறீர்கள். தேவன் அறிவா? நான் அறிய மாட்டேன். ஒருவேளை வர்றவர்கள் வண்டி பங்கச்சர் ஆகிருக்கும், தேவன் அறிவா? நீங்க சீக்கிரமா பெறப்பட்டீங்க, வழக்கமா வர்ற ட்ரெயின் வரல, தேவன் அறிவார். இப்ப தேவன் அறிவார் என்பது உங்களுக்கு பாதுகாப்பா, இல்ல தேவன் அறிவார் என்பதே உங்களுக்கு ஆபத்தா? வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிந்தி எழும்பி ஏனதான எப்படியோ போய் அங்க ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடும், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், சாமி கும்பிட்டு வந்துட்டோம்னு சொல்லுவோம் அப்படின்னு ஏனோதானு வந்தீங்களா? இல்ல தூக்கம் உங்களுக்கு அதிகமா பிடித்தனால பிந்தி எழும்பினீங்களா? சாங்கோபங்கத்தினால பிந்தினீங்களா? கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய பந்தி அர்த்தமற்று போயிட்டா தேவன் அறிவார். இந்த தேவன் அறிவார் என்பதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திபார். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை உண்டாக்கும். பாஸ்டர் திட்டுவாரே நினைச்சு பயப்படுறதுனால ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா தேவன் அறிவார். நீ ட்ரெயினுக்கு இப்படி போவியா, ஒரு பஸ்ஸுக்கு இப்படி போவியா, ஒரு நேரம் குறிப்பிட்டிருக்கும் போது எப்படி போவ? இங்க ஒரு மனிதன் தலைமை தாங்குற, ஒரு அமைச்சர் தலைமை தாங்குறாருன்னா எப்படி வந்து உட்கார்ந்து இருப்ப? அப்ப கர்த்தருடைய பந்தி உன் வாழ்க்கையில அற்பமா நினைக்கப்படுது? ஊழியம் கர்த்தருடைய காரியம் அற்பமா நினைக்கிற? தேவன் அறிவார். தேவன் அறிவார் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபார். யோசேப் என்ன சொன்னான்? தேவன் காண்கிறான், தேவனுக்கு விரோதமா எப்படி இப்படி செய்வேன். அவன் கவலை யாக்கோவை பத்தி அல்ல, போத்திபாரை பற்றி அல்ல, ரூபன் அப்படி செய்யலையா, யாக்கோ யூதா அப்படி செய்யலையா, அதெல்லாம் அவன் கொஸ்டின் அல்ல. அவனுடைய ஒரே ஒரு கேள்வி, தேவன் காண்கிறார். அப்ப தேவன் அறிவார் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபார். தேவன் அறிவார் என்பது உனக்கு பாதுகாப்பா, தேவன் அறிவார் என்பதே உனக்கு ஆபத்தா? ஏன் பிந்தி வந்தேன்னு சொல்லி தேவன் அறிவார் தானே? கர்த்தருடைய காரியம் எண்ணமற்று போனதுனால தானே சிலர் பிந்தி வந்தீங்க? இதை அற்பமாய் நினைக்கிறபடினால தானே பிந்தி வந்தீங்க? இதை முக்கியமாய் கருதாதபடினால தானே பிந்தி வந்தீங்க? தேவன் அறிவார் தானே? நான் அறிய மாட்டேன். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே என்னதான்? கர்த்தர் அறிவார், தேவன் அறிவார். அது சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, அது ரொம்ப அருமையா இருக்குது. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் என்றும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்றேன், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அக்கிரமத்தை விட்டு விலகுவான், கிரமம் இல்லாததை விட்டு விலகுவான். எப்ப சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நான் இப்படித்தான். அப்படின்னா அவன் கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் நாமத்தை கூட சொல்லக்கூடாது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, அக்கிரமத்தை விட்டு விலகுவான். அதுதான் எது? கிரமத்துக்கு அக்கிரமம் என்றால் கிரமத்துக்கு மாறானது. தமிழ்ல அகரம் சேர்ந்துச்சுன்னா எதிர்மார். நீதி அநீதி, நியாயம் அநியாயம், யுக்தி அயுக்தி, அகரம் சேரும்போது எதிர்மார், கிரமம் அக்கிரமம். அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு நமக்கு இருக்கிற சீல், முத்திரை, அப்ரூவல், கர்த்தருடைய சீல் என்ன? அக்கிரமத்தை விட்டு விலகணும். 10 காரியங்களை சொன்னேன், 3 வாரமாக படித்தோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும், வேசித்தனத்துக்கு விலகணும், விக்கிரக ஆராதனைக்கு விலகணும், வீண் பேச்சுகளுக்கு விலகணும், பாவிகளுக்கு விலகணும், மாம்ச இச்சைகளை விட்டு விலகணும், வேஷதாரிகளை விட்டு விலகணும். பிரியமானவர்களே, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகணும். கடைசி 2 ரொம்ப முக்கியமானது. ஒழுங்கற்று நடக்கிற சகோதர சகோதரிகள், விசுவாசிகள், ஊழியர்கள், யாரா இருந்தாலும் சரி, ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர்களை விட்டு விலகணும். கடைசி இல்லை, நமக்கு இருக்கிற முத்திரை, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்குள்ள முத்திரை, அக்கிரமத்தை விட்டு விலகணும்.
தேவன் என்னை காண்கிறார், மனுஷனுக்காக இல்லை, தேவன் என்னை காண்கிறார். இப்போ சம்பவம் நினைவுக்கிறது, வேடிக்கையான சம்பவம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு நாள் நான் ஏசியில் ஊழியக்கால் ஜபம் மேலே நடக்கும். நான் ஊழியக்கால் ஜபத்தில் பங்கெடுக்கிறதுக்காக நான் மேலே போகிறேன். அப்படி நான் மேலே ஸ்டெப்ஸில் ஏறி போகும்போது ரெண்டு ஊழியக்கார சகோதரிகள் படார்னு முட்டி போட்டு அப்படியே பக்தா ஜெபம் பண்ணுறாங்க திடீர்னு கண்ணை திறந்து பார்த்துட்டு, பிரதர் ராபர்ட் தானா, ஐயா வந்துட்டாருன்னு நினச்சோன்னு உட்கார்ந்தாங்க. சீன் ஆயிடுச்சு, சீ இவ்வளோதானா, இதுக்கு ஒரு வெள்ள புடவையா, இதுக்கு ஒரு ஊழியமா, சீ ஏதோ ஐயா வாக்கரிசி போடுறாரு, ஏதோ பைசா தர்றாரு, ஊழியம் ஊழியம் வச்சு சப்போர்ட் பண்ணுறாரு, ஐயா வர்றாருன்னா சபிக்கிற மாதிரி வேஷம், சபிக்கப்பட்டவர், வேஷதாரி. திடீர்னு கண்ணை திறந்து ஐயா வந்துட்டான்னு ராபர்ட் தான் உட்காந்தாச்சு. எதுக்கு திரும்ப ஓலப்பாயில் அதை செய்யறதுக்கு? பிரியமானவர், நீங்கள் கிறிஸ்தவங்க எனக்கு முத்திரை வெள்ளப்படவையும் கிடையாது, பேண்ட்ஸும் கிடையாது, ஷர்ட்டும் கிடையாது, ஜிப்பாவும் கிடையாது, கையில் பைபிள் தூக்குறதும் கிடையாது, ஊழியம் செய்கிறதும் கிடையாது. நீங்கள் கிறிஸ்தவங்கிறதுக்குள்ள முத்திரை அக்கிரமத்தை விட்டு விலகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உறுதியான அஸ்திபாரம் என ஆண்டவர் தெரியும். மனுஷனுக்கு பயப்படண்டா, பிந்தி வர ஆண்டவருக்கு தெரியும். வீட்டில் அடிபட்டு உதப்பட்டு புருஷனுக்கு தெரியாமல், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா கோயிலுக்கு போகிறேன்னு அடிப்பாங்க, ஏதோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வியாதியாக இருக்கிற மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிகளை செஞ்சுட்டு கடைசியில் ஒரு வார்த்தையாவது கிடைக்காதா, ஒரு வார்த்தையாவது தேவ சமூகத்தில் கிடைக்காதா என்று ஓடியவர்கள் உண்டு. கர்த்தருளை ஆசீர்வதிப்பா, கர்த்தருளை ஆசீர்வதிப்பா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பிந்தி வர்றது சரியான நேரத்துக்கு வர்றதல்ல, கர்த்தருனை காண்கிறா, கர்த்தருனை காண்கிறார். கடைசியில் ஒரு வார்த்தை கிடைச்சிடாதா? நீ பைபிள் ஸ்டோரி அம்மா சாட்சி சொல்றேன், இந்த வெளிய தேரத்தில் இருந்தேன், பஸ் கிடைக்கல, நாலு பஸ் எடுத்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஓடி ஓடி வந்தேன். தேவன் உன்னை காண்கிறார், தேவன் உன்னை காண்கிறார். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். உங்க ஆசீர்வாதத்துக்காக பேசுறேன், ஜீவன் தப்ப விலகி ஓடுங்க, சோதோமை விட்டு விலகுங்க, கர்த்தர் காண்பிக்கிற மலைக்கு போங்க. ஒருவராக அப்படி இல்லை ஆண்டவரே, அப்படியெல்லாம் ஆண்டவர் அன்றைக்கு ஒரு தேவ தூதன் தான் பேசினான், இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரன் பேசியிருக்கிறேன். உங்களை பாரப்படுத்தும்படியாக அல்ல, குற்றப்படுத்தும்படியாக அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே ஒழிய, தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் என்பதே உங்களுக்கு ஆபத்தாக, சாபமாக, ஆசீர்வாத கேடாக போய்விடக்கூடாது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அக்கிரமத்துக்கு கிரமத்துக்கு மாறான எல்லாவற்றுக்கும் விலகி ஓடுங்க, கர்த்தர் காண்பிக்கிற மலைக்கு ஓடி போடுங்க. தேவ பக்தி உள்ளவர்களோடு, நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் தெளிந்த புத்தியோடு இருக்கிறவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க, கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜீவன் தப்புவீங்க, நீங்கள் அழிவுக்கு விலக்கி காக்கப்படுவீங்க. ஜெபம் பண்ணுவோமா?